குரு சரணம். இந்த காலகட்டத்தில் நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க நடத்தும் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகளை உங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட வீடியோ, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அம்மாவின் தீட்சை மற்றும் இண்டிவிஜுவல் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகள். வகுப்பில் சேரும் அனைவரும் எளிதாக புரிந்து தனக்கும் பிறருக்கும் பயன்படுத்தும் முறையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த வகுப்பில் சேர்பவர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக ரேக்கி டிவிடி மற்றும் புத்தகங்களை அனுப்பி வைக்கிறோம். இந்த சிறப்பு சலுகை எப்போதும் கிடைக்காது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குரு சரணம். சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க, உலக மக்கள், இதற்காக நிறைய தொண்டு நிறுவனங்கள், எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ் வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறேன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறதுனா இந்த குடிப்பழக்கம். அது இருந்தவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. குடிப்பழக்கத்துலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த ஒன்று சொல்கிறேன். சென்னையில் இருக்கப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் டெய்லி வந்து ஒரு 100-150 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 20 டேஸ் அதுக்கப்புறம் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. சாப்பாடு பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஓகே. அதுக்கு முன்னால் ஐ காட் த பெர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் ஐ கேம் டு மை நேட்டிவ் என்னுடைய பிளேஸ்க்கு வந்துட்டேன், பெங்களூருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னால் மை டாக்டர் ஆல்ரெடி இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே போய் கேட்டிருக்காங்க, ஒரு இடத்துல 500 பேர் இருந்திருக்காங்க, ஏமா நீ வந்து 300 சாப்பாடு கொடுத்தா சரியாக போச்சா? அதனால நீ பிராமணத்தை சத்தம் போட்டதை சொல்கிறேன், நீங்கள் சாம்பார் சோறு தின்னுட்டு உட்காந்துருப்பீங்க, நாங்களாம் கறி மீன் இல்லை பன்னிக்கறி அப்படி சாப்பிட்றவங்க, இது என்ன சாப்பாடுன்னு கத்தியிருக்காங்க. சரியாக தான் போச்சு அப்படின்னா, தண்ணி அடிக்காமலாம் இருக்க முடியலம்மா. ஐயோரா சாமி சாப்பாட்டை பிடிங்களா அந்த அம்மா கொடுத்துட்டு இல்லை வந்துக்காங்க அவங்க. நாங்கள் எங்கள் இடத்துக்கு போக விடுங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தாலே எங்களுக்கு போகிறோம், எங்களுக்கு இப்படிலாம் கொடுத்தெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மக்களும் இருக்கிறார்கள். இது நடந்தது நான் சொல்கிறேன். அந்த ஃபோட்டோஸில் அவங்க நிறைய எடுத்து போட்டு வருவேன். என்கிட்ட கச்சா முச்சா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கானுங்களா, அதில் போனீங்கன்னா என்னென்னலாம் நடக்குது, யாராருக்கெல்லாம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதில் வருது, அந்த கச்சா முச்சா அதை போய் பாருங்கள். புரிஞ்சுதா? அதை நான் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. கச்சா முச்சான்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் எல்லாம் போடுறாங்க அவங்கவுங்க அனுபவத்தை. சமீபத்தில் என் மனசுக்கு ரொம்ப நிறைவு கொடுத்த ஒன்று கொஞ்சம் அப்படி கூட இருந்துச்சு, அப்படி ஒரு இது கலந்துச்சு, என்னென்னு பார்க்கலாம். அதாவது அமெரிக்காவில் ஒரு தம்பதியர், அந்த தம்பதியருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து வெறும் பிளட்டாகவே போயிட்டே இருந்துச்சு யூரினில், ஏன் போச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியலை. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, இங்கேயும் பெரிய ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பலை, இங்கேயும் சென்னையில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டாங்க. அதே சமயம் அங்கே அமெரிக்காலையும் காமிச்சிருக்காங்க, யாராலும் டயக்னோஸ் பண்ண முடியவில்லை. ஆனால் அவர் போயிட்டே இருக்க அவருக்கு ஹீலாஸ் இஸ் ஹோப். அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாவமாக இருந்தாங்க. அவர் போட்டிருக்கார் கச்சா முச்சா பாருங்கள், அவர் பேசியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் பேசியிருக்காங்க, தமிழ்லையும் பேசியிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து இல்லை தம்பி நீங்கள் இதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க 1, 2, 3 அப்புறம் 4 ஸ்டேஜும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இதில் ஸ்கைப்பிலே கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்ட உடனே பெரிய பெரிய மயிச்சிடுறாங்க. வித்தின் 21 டேஸ் ஹீ பிகம் ஆர்டர். என்ன சொல்கிறீங்க இது? அது கணேஷ் பாபு, ரமேஷ் கணேஷ் பாபு ஒரு கோல் எடுத்தாருன்னா போகிறோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத ஒன்று தப்புக்குன்னு போயிடுச்சுனாரு, அதனால தாண்டா அது ஈஸியாக போயிடுச்சுட்டாங்கண்ணா அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி உடனே நின்று போச்சு, நல்லா ஆயிட்டார். இல்லை அம்மா நிறையா கேசஸ் நான் பார்த்துருக்கேன், இது இப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னால் அவரோட பேச கண்டாது ஞாபகம் வந்துச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது நிறையா பாருங்கள், கச்சா முச்சால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இப்போ நடந்துச்சு, இது நடந்துச்சுலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பொய் இல்லை. உங்களுக்கெல்லாம் இது பண்ணணுங்கிற அட்ராக்ட் பண்ணுங்கன்னா கிடையாது, இப்படிலாம் ஒன்று இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான்.
புரிஞ்சாக்கணுங்களா. வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்ருக்கோம் இதுதான் வழி, அமெரிக்கா ஆறு இங்கே இருக்க தஞ்சாவூருக்குன்னு. தெரியல சோமினி வயசாக தேர் இல்லையா, ஒரு ரூட் இல்லாட்டா இன்னொரு ரூட் நிறையா ரூட் இருக்குல்ல, அதில் ஒன்று அவ்வளோதான் புரிஞ்சிச்சா. அதுதான் இந்த ரேக்கிக்கு ரொம்ப பிரபாவமாக நான் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த 26 வருஷமாக அது கூட இருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இந்த குடிப்பழத்துக்கு வருவோம். என்ன பண்ணுறது, அவங்களால முடியாது. வித்ரோயல் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கும், கொடுமையானது. அதில் தான் சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தாங்க முடியாமல். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, முதல்ல கையில் ஒரு முத்திரையை சொல்லி கொடுங்க, அது நிச்சயமாக வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும். ஈஸி முத்திரை, இந்த பாருங்கள் இந்த கை எப்படி இருக்குன்னா, இதை மடக்கிக்கோங்க. இந்த விரல் இருக்குல்ல, இதை இப்படி நல்லா கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் இப்படி வச்சுக்க சொல்லுங்கள். இந்த முதல் கணுவில், கீழே கணுவில் வச்சு இப்படி மட்டும் ரெண்டு கையவும் இப்படி வச்சுக்க சொல்லுங்கள். இப்படி வச்சுக்க சொல்லுங்கள், ஏய் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை மட்டும் இப்படி பண்ணிக்க சொல்லுங்கள். போதும் கணுவில் அதை பண்ண சொல்லுங்கள், நிஜமாகவே சொல்கிறேன், இதை பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். உடாமல் வச்சுக்கப்பா வச்சுக்கப்பா, இப்போ தண்ணி கிடைக்கலப்பா, என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்க சொல்லுங்கள். அது இது ஒன்று. ரெண்டாவது, அது எந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதை ஒத்துக்க முடியுதல்ல, இது கிடச்சிருச்சுன்னா பாருங்கள். அதாவது வால்நட், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாயலட் அப்படின்னு ரெண்டு பாஸ் ஃப்ளவர் தெரப்பி மெடிசன் இருக்குது, வாட்டர் வாயலட் அண்டு வால்நட், இந்த ரெண்டு இருக்குது. இது கிடச்சதுன்னா பரவாயில்லை, கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் ரெண்டு தேசத்தில் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் பேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு விஷயம் ஒரு முத்திரை சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு முத்திரை, ரெண்டாவது பாஸ் ஃப்ளவர், மூணாவதுங்க ஒரு சின்ன ஒரு உத்து தான் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த காலத்தில் பானைக்கரம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது நம்ம கோயில்கள் எல்லாம் பூஜை பண்ணுறப்ப பானைக்கரம் கரைச்சி கொடுப்பாங்க. பானைக்கரம் தெரியாது, கொஞ்சம் வெல்லம் போட்டு புளியை கரைச்சி, புளி தண்ணி போட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வச்சு கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அது என்னென்ன எனக்கு அவ்வளோ ஞாபக சக்தி இல்லை. ஆனால் பானைக்கரம் சூப்பராக இருக்கும், அதை குடித்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வெல்லம் புளி தண்ணீர் ஏலக்காய் இந்த மூணையும் கழிச்சு இந்த பானைக்கரம், இது உடம்புக்கு ஒன்றுமே செய்யாது. நம்ம நாட்டில் ஏன்னா அந்த காலகட்டத்திலேருந்து இதெல்லாம் செஞ்சது தானே, நம்ம புதுசாக ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணலை. நம்ம வந்து நம்ம சித்த வைத்தியர்கள்லாம் கிடையாது, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை அதை செய்கிறோம். இன்னொன்றும் செய்யலாம். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் டெய்லி வெந்தய தண்ணி குடிச்சிட்ருக்கேன். எதுக்காகன்னா, டு ஹாவ் சம் கசப்பே நம்ம சாப்பிட்றது இல்லையா, அறுசவே நமக்கு வாழ்க்கை வேணுமே. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் வெந்தய தண்ணி, கொஞ்சம் வெந்தய தண்ணியை சூடு பண்ணணும். வெறும் வெந்தயத்தை ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, வெறும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டோம்னா அதுவே வெந்து போயிடும். அந்த தண்ணி அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு ஏலக்காய் தட்டி போடலாம் அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டா வேண்டாம், இந்த மூனையை மட்டும் சும்மா வெந்தய தண்ணியில் குடிச்சிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் கிடைக்கும், புரிஞ்சுதா? அது கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும், இதையும் சாப்பிடுப்பாங்க. இது எல்லாம் என்னது, ஜூஸ். இட்ஸ் நத்திங் பட் ஜூஸ், இட் வில் ஒர்க் ஆன் த பாடி. ஒன்றே ஏதாவது ரியாக்ஷன் வந்துடுமா, ஏப்பா பானைக்கரம் நாங்களே விவரம் தெரிஞ்சு படக்கு படம் கரைச்சி கரைச்சி அந்த காலத்தில் குடிச்சிருக்கோம், ஒன்றும் ஆகாது. அம்மா உள்ளே குடிக்க சொல்கிறேன்னு சொன்னால் நான் குடிக்காத உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு இது உடனே நிப்பாட்டும், உடனே குடி நிப்பாட்டும், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இத்த மாதிரி கொஞ்சம் குடிச்சிட்டானா அவனுக்கு அந்த நேரம் குடித்த மாதிரி ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். மனசு தானே காரணம், நம்ம இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கல, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசை மாற்றுறதுக்கு இந்த பானைக்கரம் அருமையான ஐடியா, அதை குடித்து பார்க்க சொல்லுங்கள். இல்லை இதை மட்டும் குடித்து பார்க்க சொல்லுங்கள், கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். இது நல்லா ஆனவங்க சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு நிஜமாகவும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிடலாம். ஆனால் தெரியாது அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கிறது, அதையும் சொல்லிவிட்டேன். பானைக்கரங்கிறது எந்த காலத்துலேருந்தால் நாங்கள்லாம் திடீர்னு தாகமாக இருந்தால் குடிச்சிருவோம், பானைக்கரம் குடிப்போம். அந்த காலத்தில் நல்லாயிருக்கும், எல்லாம் பண்ணி தருவாங்க. பானைக்கரம் குடிக்க பெரிய அண்டாக்களை வச்சு இந்த ஏப்ரல் மேலேலாம் நிறையா பானைக்கரம் ஓடும், அதை இதாகவே கொடுப்பாங்க. வீட்டு வாசலில் வச்சுட்டு யார் வந்தாலும் அதை அடல் அள்ளி குடிச்சிட்டு வச்சுட்டு போவாங்க, புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கும் மேலே பக்கத்தில் யாராவது ரேக்கி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ரேக்கி கொடுக்க சொல்லுங்கள். ரொம்ப முடியாதவங்க, அவங்கள தாங்க முடியாதுன்னா எனர்ஜினெஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டிசன் ரேக்கி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப நல்லா தூக்கம் வரும், அது நம்ம அதிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம், புரிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் கேரண்டி கேட்டிங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கே இப்போ எதுவும் கேரண்டி கிடையாது. அந்த வைரஸ் அது யாருக்கு என்ன பண்ணுறது, கேரண்டி கொடுக்கறது இல்லை, அது யாருக்குனாலும் வருது போகுது இல்லையா, அது மாதிரி தான். நேற்றுலாம் சில நியூஸில் எனக்குலாம் டாக்டர்ஸ் குழுவில் இருக்கனால நிறையா டாக்டர்ஸோடைய இது வருது, கேட்டுட்டு அசந்து போய்விட்டேன், புரிஞ்சிச்சா? விதவிதமாக வர லண்டன்லலாம் வந்திருக்கு, அமைச்சிருக்காங்க, விதவிதமாக வருது. அதனால் மக்களை ஒன்று சொல்கிறேன், தனித்து இருங்க. எந்த காலம் கூட யாருக்கூடையும் போய் வந்து விட்டாங்கன்னு சொல்லி தப்பு தப்பான்னு ஓடாதீங்க,
உங்களை பார்த்து வாசிங்க, வீட்டுக்குள்ளக்கே முயற்சி பண்ணுங்கள். ஜூலை வரைக்கும் பொறுமையாக இருங்க, ஆகஸ்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல், குட் லக், மை லவ்லி சில்ட்ரன். கடா குரு சரணம். இந்த காலகட்டத்தில் நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க நடத்தும் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகளை உங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட வீடியோ, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அம்மாவின் தீட்சை மற்றும் இண்டிவிஜுவல் ரேக்கி 1 & 2 பயிற்சி வகுப்புகள். வகுப்பில் சேரும் அனைவரும் எளிதாக புரிந்து தனக்கும் பிறருக்கும் பயன்படுத்தும் முறையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த வகுப்பில் சேர்பவர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக ரேக்கி டிவிடி மற்றும் புத்தகங்களை அனுப்பி வைக்கிறோம். இந்த சிறப்பு சலுகை எப்போதும் கிடைக்காது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-72-11. குரு சரணம்.